பெண்களோட மாதவிடாய் சமயங்கள்ல பல விஷயங்களை நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. கட்டில்ல மெத்த மேல படுக்காதன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கீழே பாய விரிச்சு படுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? நமக்கு மெத்த மேல படுத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமே நம்ம யோசிக்கலாம். ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அந்த மாதிரி சமயங்கள்ல ஏற்கனவே நமக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப சூடா இருக்கும். அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமா இருக்கும். நம்ம மேலும் அந்த மெத்தையில போய் படுத்தோம்னா அந்த வெப்பநிலை இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மெத்தையில படுக்காம கீழே பாய விரிச்சு படுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தபடியா, நாலு நாள் ஆச்சுன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இதே காரணம் தான். நம்ம உடல் வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த சமயங்கள்ல நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனால அந்த வெப்பம் தணியும், நம்ம உடலும் சூடு இல்லாம எந்த விதமான பிரச்சனைகளும் வராம இருக்கும். பெண்கள் வயதுக்கு வந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா முட்டை, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்புல களி செஞ்சும் கொடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க? நார்மலாவே நம்மள இருக்க விட மாட்டாங்களான்னு நமக்கு ரொம்ப கோவம்லாம் வரும். ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரு பெண்ணுக்கு அதிகப்படியான சக்தி தேவைப்படுது. சோ அப்போ இந்த உளுத்தங்களி செஞ்சு கொடுக்கும் போது இடுப்புக்கு அதிகமான வலிமை கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெயை நம்ம குடிக்கிறதுனால அந்த சமயம் நம்ம உடம்பு அதிகப்படியா சூடாகாம இருக்கு. அடுத்தபடியா, முட்டையை நம்ம சாப்பிடுறதுனால நம்ம உடல் வந்து ரொம்ப ரொம்ப வலு பெறும். 6 மணிக்கு மேல, அதாவது விளக்கு வச்சு வீட்டுல இருக்க பெண்கள் யாரோ ரொம்ப வெளியே போக கூடாது அப்படின்னு உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த காலகட்டங்கள்ல நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு வழிமுறை எதனால வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் இருந்த காலத்துல கரண்ட் கிடையாது. 6 மணிக்கு மேல விளக்கு வச்சாச்சுன்னா ஊரே ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த சமயத்துல பெண்கள் வெளியே போயிட்டு வர்றது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நிறைய யோசிச்சிருக்கோம். ஆனா அதுக்கும் பின்னாடி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல நம்ம வெளியெல்லாம் போகும்போது நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க நிறைய பேரு வேப்பலையை கொண்டு போ, இந்த ஒரு இரும்பு துண்டை வந்து உன் பைக்குள்ள போட்டு கொண்டு போ, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வேப்பலை அப்படிங்கிறது கிருமி நாசினி. அந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம வெளியே போகும்போது நம்ம உடம்புல ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நோய் தொற்றுகளால நம்ம பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த மாதவிடாய் சமயங்கள்ல வெளியே போகும்போது வேப்பலைய கூட கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க சொல்றது. இந்த மாதிரி பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி ஏராளமான அறிவியலும் காரணங்களும் இருக்கதான் செய்யுது. தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணை நீயே மகமாயி. எனக்கு அம்மன்னா உசுறு. ஆடி எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடுது, அந்த ஆடி மாதத்தில் வந்து செஞ்சு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிடும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக பெண்கள் செய்யக்கூடிய இந்த மாதங்கள்ல சிவபெருமானுடைய கை ஓங்கி இருக்கும். இந்த மாதத்துல பராசக்தியின் கை ஓங்கி இருக்கும். அதனால அந்த அம்பாள் குளிர்ச்சியா இருப்பா. அவள்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சு கேட்டாலும் பிடிக்கும். இப்ப குறிப்பாக ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ரொம்ப ரொம்ப உகந்தது. தாய் வந்து எந்த ரூபத்துல வேணா வருவான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் யார் வீட்டுக்கு வந்தாலும் குங்குமம் கொடுக்கணும். விளக்கு வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப நம்ம கலாச்சாரத்துல பாரம்பரியத்துல இருக்கக்கூடியது. ஏன்னா ஆதி மனிதன் வந்து முதல்ல கும்பிட்டது நெருப்பத்தான். அம்பாளும் குளிர்ந்தவா, நம்மளும் நல்லா இருக்கும். ஆனால் பித்ருதோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு சுலபமான வழி என்னன்னா, வாழ்கின்ற காலத்துல பெற்றவர்களை நல்லா கவனிச்சுக்கணும்.